ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் குழு இன்று மாலை வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய மேகாலயா உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான குழுவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்தது இதில் விஞ்ஞானிகள் சதீஷ் வரலட்சுமி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மாலை நான்கு மணி அளவில் தருண் அகர்வால் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு ஆலையில் ஆய்வு மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாளை காலை பதினோரு மணி அளவில் தூத்துக்குடி பாலிடெக்னிக் கல்லூரியில் பொதுமக்களுடனான கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் இதில் மக்கள் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்கள் மற்றும் குறைகளை பதிவு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆய்வை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார் ஸ்டெர்லைட் சுற்றி இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாமே அவருடைய கருத்துக்கள் வேற ஏதாவது அவர் இந்த கமிட்டிக்கு நேரடியாக சொல்லணும் காலையில் லெவன் தேர்ட்டி ஏஎம் ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலிடெக்னிக் காலேஜ் தேர்ட் மைல் தேர்ட் மைல் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கின்ற ஹாலுக்கு அவர் நேரடியாக அங்கே வரலாம் வந்துட்டு அவருடைய கருத்துகள் அவருடைய ப்ராப்ளம்ஸ் ரிப்ரஸன்டேஷன்ஸ் எல்லாமே நேரடியாக இந்த கமிட்டிக்கு கொடுக்கலாம் அவர் மட்டும் இல்லை வேறு ஏதாவது என்ஜிஓஸ் வேறு ஏதாவது கமிட்டி மெம்பர்ஸ் பப்ளிக் யார் வேணாலும் வந்து இந்த பிடிஷன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணலாம் அசோசியேஷன்ஸ் வரலாம் டீசல் விலை உயர்வு காரணமாக லாரி வாடகை கட்டணத்தை இருபத்தி இரண்டு விழுக்காடு அதிகரிக்க தமிழ்நாடு லாரி முன்பதிவு முகமை சம்மேளனம் முடிவு செய்திருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக டீசல் விலை அதிகரிப்பால் லாரி உரிமையாளர்கள் அதிகப்படியான நஷ்டத்தை சந்திப்பதாக தெரிவித்துள்ளனர் அண்மையில் தமிழ்நாடு லாரி முன்பதிவு முகமை சம்மேளனத்தின் மகாசபை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட லாரி உரிமையாளர்கள் டீசல் விலை உயர்வால் வாடகை கட்டணத்தை உயர்த்துமாறு கோரிக்கை விடுத்தனா் இதை ஏற்றுக்கொண்டு லாரி வாடகை கட்டணத்தை உயர்த்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் புதிய வாடகை கட்டண முறை வருகின்ற தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ரெண்டு சதவீத வாடகையை உயர்த்தி ஏற்றுவது நமக்கு தீர்மானமாக முடிவு செய்து இது வியாபார பெருமக்களுக்கும் அனைத்து ஆலய வீரர்களுக்கும் மற்றும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கும் எங்களுடைய சம்மேளனத்தின் சார்பாக வேண்டும் வலியுறுத்தி சென்னையில் மாநகர பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் சாதாரண பேருந்துகளில் ஐந்து ரூபாய் குறைந்தபட்ச கட்டணம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு மாற்றாக கட்டணத்தை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பயணிகள் கோரியுள்ளனர் சென்னை மாநகர போக்குவரத்தின் கீழ் எழுநூறு வழித்தடங்களில் சுமார் மூன்றாயிரத்து இருநூறு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அண்மை காலமாக துறை சந்தித்து வந்த நிதிச்சுமையை குறைக்கும் வகையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அறுபது விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் பலர் பேருந்துக்கு மாற்றாக இருசக்கர வாகனம் ஷேர் ஆட்டோ மின்சார ரயில்களில் பயணிக்க தொடங்கினர் இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதை சமாளிக்க முடியாமல் ஏராளமானோர் மீண்டும் மாநகர பேருந்துகளில் பயணிக்க தொடங்கியுள்ளனர் ஆனால் சென்னையில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து மற்றும் தீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் பச்சை போர்டு வெள்ளை போர்டு என மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இவை அனைத்திற்கும் தனித்தனி கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன இந்த கட்டண விவரம் பயணிகளுக்கு தெளிவாக தெரியாததால் குறைந்த கட்டணம் கொண்ட பேருந்துகளை கூட புறக்கணிக்கின்றனர் இந்த குழப்பத்தை சரிசெய்யும் நோக்கில் சாதாரண பேருந்துகளில் ஐந்து ரூபாய் குறைந்தபட்ச கட்டணம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இதை உணர்த்தும் வகையில் சென்னையில் ஆயிரத்து நூறு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளன கட்டணத்தை குறைப்பதற்கான வழிவகையை பின்பற்றாமல் வெறும் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்று பயணிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் விதைய குறைச்சா ரொம்ப நல்லது இது வந்து அஞ்சு ரூபா போர்டு ஒட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது அது ஏற்கனவே எல்லாேருமே அதில் தான் ஏறின்னு இருக்காங்க மற்ற பஸ்ஸெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணின்னு இருக்காங்க அதுவே சில பேர் வீட்டிலேயே முடங்கின்னு இருக்காங்க இதாலேயே வெளியில் போக முடியாமல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இதை குறைச்சி அஞ்சு அஞ்சு ரூபா கட்டணுங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு ஏழு ரூபா கட்டது அஞ்சு கொண்டு வந்து ரெண்டு இது பிரிவாக நல்லா இருக்கும் அப்படி ஏதோ ஒரு விதத்துல விடிவு காலம் வந்தால் நல்லது குறைந்தபட்ச கட்டணம் என ஸ்டிக்கர் ஒட்டும் அரசு கட்டணத்தை குறைப்பதிலும் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இன்னும் பஸ் 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 வேற குறை குறைக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுனா ஒரு நாளைக்கு நூறுரூவா ஆயிடுது எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல கஷ்டமாக இருக்குது போகிறதையும் நாங்கள் தவிர்க்க முடியல அதனால் அதை குறைச்சான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சென்னையில் ஆயிரத்து நூறு பேருந்துகள் மட்டுமே சாதாரண கட்டண பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்களின் பயன்பாடு அதிகரிக்கும் சூழலில் கட்டணத்தை குறைக்கவும் சாதாரண கட்டண பேருந்துகளை அதிகப்படுத்தவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் நெப்போலியன்